நடப்பு நிகழ்வுகள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கக்கூடியது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக ஆர் பழனிசாமி பொறுப்பேற்றார் அது தமிழ்நாட்டோடைய மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கும் அது வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் அதாவது பஞ்சாயத்து மற்றும் அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி தேர்தல்கள்லாம் இவங்க தான் நடத்துகிறாங்க இதோட ஆணையராக இப்போ வந்து பழனிசாமி பொறுப்பேற்றிருக்காரு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினைந்தாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தான் முக்கியம் அந்த ஆண்டு தான் முத முதல்ல தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு இந்த இது போல் தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தினாங்க அதாவது உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தணும்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெற்றிகரமாக உள்ளாட்சி தேர்தல்களெலாம் நடத்தி முடித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த சட்டத்தின்படி வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு கே பிரிவின்படி அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இரநூத்தி நாற்பத்தி மூணு கே அப்படின்னாலே வந்து எலெக்ஷனை பற்றி சொல்லுவோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது பா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதன்படி எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா மே இவருக்கு ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பழனிசாமி அப்படிங்கிற ஒரு அதாவது மாநில தேர்தல் ஆணையருக்கும் இப்போ நடக்கிற சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க சோலாக வந்து உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடத்துகிறது தான் இவங்களோட வேலை அடுத்தது மேசியர் எண்பத்தி ஏழு என்ற பால்வெளி மண்டத்தில் உள்ள எம் எயிட்டி செவன் என்று அழைக்கப்படும் கருந்தொலையை விஞ்ஞானிகள் முதல் முறையாக படம் பிடித்துள்ளனர் இது ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு எந்த கருந்துளை படம் பிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க எம் எயிட்டி செவன் சொல்லலாம் இல்லைன்னா மேசியர் எயிட்டி செவன் சொல்லலாம் இது வரைக்கும் இது வந்து ஐந்து கோடி ஐந்து லட்சம் கோடி ஒளியாண்டு தொலைவில் இருக்குது ரொம்ப தொலைவில் இருக்குது இது வரைக்கும் கருந்துளைங்கிறது ஒரு கற்பனையான ஒரு வரைபடம் தான் இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்தது ரியலாக அது அப்படியே ஃபோட்டோவாக நம்மளுக்கு கிடைக்கல இப்போ ராவா அதோடய ஃபோட்டோ வந்து இப்போ எடுத்துருக்காங்க அந்த கருந்துளைங்கிறது இது வரைக்கும் கற்பனையான கோடுகளாக கற்பனையாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த மேசியர் எயிட்டி செவன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது போல் ஃபோட்டோ மாதிரி பிடிச்சிருக்காங்க நல்லா தெளிவாக வந்திருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது அடுத்தது மனமனாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியாது இது எதுக்காக சொல்கிறேன்னா தேர்தலில் யாரும் வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் நேற்றுக்கு பார்த்தோம் தேர்தலில் வந்து அதாவது குற்றவாளிகளாக க கைதிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து வாக்களிக்க முடியாது அடுத்தது ரெண்டாவது இப்போ பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர் வந்து வாக்களிக்க முடியாது எதுக்காக நான் எடுத்திருக்கேன்னா சென்னையில் வந்து ம மனநல காப்புகத்தில் ஒரு சில பேருக்கு வந்து வாக்குரிமை கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னா அவங்க பூரணமாக குணமடைந்து வீடு செல்கிற நிலமில் இருக்கிறாங்க இல்லைன்னா யாராவது கண் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க மட்டும் வாக்களிக்கலாம் அப்படின்னா அங்கேயே வந்து வாக்குச்சாவடி மாதிரி அமைச்சு அங்கே வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க அதனால் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாக்குகள் கிடையாது அவங்க பூர்ணமாக குணம் அடைஞ்சாங்க அதனால் அவங்களுக்கு வாக்கு போகிறாங்க அதனால் முதல்ல பார்த்த வரைக்கும் இப்போ ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஒன்று வந்து குற்றவாளிகள் வாக்களிக்க முடியாது மனநலம் பாதிக்கப்பட்டவர் வாக்களிக்க முடியாது தேர்தல் சிறப்பு டிஜிபிக்காக அஸ்தோஷ் சுக்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அஸ்துவ சுக்லாங்கிறவர் வந்து தேர்தலுக்கு மட்டும் தேர்தல் பணியை த தேர்தலில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தேர்தலில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து கண்காணிக்கிறது எல்லாமே இவர் கையில் தான் இருக்கும் சட்டம் ஒழுங்கு அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் க கவனிக்கிறதுக்கு ராஜேந்திரன் இது இ இதுக்கு இப்போ டிஜிபியாக இருக்கிறாரில்ல அவர் தான் வந்து சட்டம் ஒழுங்குக்கு இவர் வந்து தேர்தலுக்கு மட்டும் இப்போதைக்கே டெம்பரவரியாக நியமிச்சிருக்காங்க இவர் பேர் வந்து அஸ்தோஷ் சுக்லா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிஜிபியாக இவர் பதவி ஏற்றிருக்காரு அவ்வளோதான் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ